सच्चिदानन्दरूपाय हेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयम् नुमः वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तम् नृसिंहम् अहम् भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नाश्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि

ഗോപ്യദദേ ത്വി കൃതീധാമ താതെ ദശാ അശ്രു കലിജനസംഭ്രമാം വക്ത്രം നിനീയം ഭീരപിബേതിന്മ കർമ്മ അജസ അകർ വിടംബനം തദ്വിടംബനം മനുഷ്യർക്ക് നടുവുല ഋഷിഗൾക്ക് നടുവുല തിരക്ജാതികൾ പശുജാതികൾ அதுக்கப்புறம் திமிங்கிலம் முதலிய மீன் அந்த ஜாதிகள்ல உன்னுடைய என்ன ஒரு ஜென்மா கர்மா இவைகள்லாம் இருக்கோ அவைகள் வந்து அத்தியந்த விடம்பனம் ஒரு ரொம்ப ஒரு அனுகரணம் மாதிரி இருக்கு எல்லாருக்கும் வந்து அப்படியே ஒரு மீன் உருவம் எடுத்துட்டா மீன் மாதிரியே நீ வந்து இது பண்ற ஆனா அதுலயும் வந்து ஒரு பெரிய உத்கிருஷ்டமான ஒரு நிலைமை ஒரு ஒரு காமிக்கரணி அந்தந்த ஒரு ஒரு ஜென்மாவிலயும் அந்தந்த ஜென்மாவிலுக்கு உண்டான ஒரு உகந்த ஒரு செயல் அந்த செயலை பண்றதுலயும் ஒரு உத்கிருஷ்டத்துவம் காமிக்கிறணி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறச்சு எப்படி எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் பாக்க பாக்குறாங்கிறத அடுத்த நாலு ஸ்லோகத்துல சொல்ல போறாரு அதுக்கு முன்னாடி வந்து யசோதைக்கு கிடைச்ச பாக்கியம் பாரு எல்லா எத்தனையோ ஜென்மாக்கள் இருக்கலாம் எத்தனையோ உன்னுடைய அவதாரங்கள் இருக்கலாம் ஆனா எனக்கு மோக வச்சு மோகிக்க வச்ச ஒரு ஒரு இது என்னன்னா யசோதைக்கு வந்து கிடைச்ச ஒரு ஒரு ஸ்திதி அவ வந்து பயமுறுத்துறதுக்காக கயத்தை எடுத்துட்டு வர்றச்சு நீ நின்ன ஒரு தசா இருக்கே அதுதான் சா தசா மாம் விமோகயத்திங்கிற எந்த ஒரு ஒரு பகவான பார்த்து பயமே சாட்சாத் பயமே வந்து பயப்படுறதோ அந்த பகவான் பாவனையா ஸ்திதஸ்யா அப்படியே என்னமோ பயம் கொண்டு வரா மாதிரி அத வந்து வரவழிச்சுட்டு அந்த முகத்தை அப்படி வந்து குனிஞ்சு நிக்கக்கூடிய அந்த இதுதான் எனக்கு வந்து என்னை மோகிக்க வச்சதுன்னு குந்தி சொல்லிட்டு அடுத்தது ஒவ்வொருத்தரும் அடுத்த நாலு ஸ்லோகத்துல எப்படி இருக்குன்னா பல பேர் என்னவாக உன்னுடைய ஜென்மாக்களை சொல்றா இந்த அவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தை எதுக்குன்னுட்டு ஒரு ஒரு பிரயோஜனத்தை சில பேர் எல்லாம் ஆரோப்பம் பண்றா கடைசியில வந்து குந்திக்கோட ஒரு இது என்னன்னா கோபி அந்த யசோதை தான் அவளை வந்து எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக வந்த ஒரு அவதாரம்ங்கிறதுக்கு அவ முடிக்க போறா பட் கேச்சித் ஆகு ஒவ்வொருத்தரும் எதுக்காக நீ இந்த அவதாரத்தை எடுத்துண்டங்கிறத சொல்லிண்டு வரா கேச்சித் ஆகு ரஜம் ஜாதம் புண்ணியஸ்லோகசிய கீர்த்தையே ஏதோகோ பிரியசிய அன்பவாயே மலசிய மலயசிய இவ சந்தனம் மலைய மலையாச்சலத்துக்கு எப்படி சந்தனம்ங்கிறது ஒரு புகழை கொடுத்துதோ புகழ கொடுக்கறதுக்கு மலையாச்சலம்ங்கிறது என்னங்கறதே நமக்கு தெரியாது மலையாங்கிற ஒரு மவுண்டன் இருக்கான் ஒரு பர்வத்தம் இருக்கு அந்த பர்வத்தில ஒண்டிதான் சந்தன மரங்கள் இருக்கும் இந்த சந்த் இந்த சந்தன மரம் சந்தனம் ஜாத்தம் சந்தன மரம் எதுக்கு பிறந்திருக்குன்னா மலையசிய கீர்த்தையே மலைய பர்வதத்துக்கு ஒரு புகழை கொடுப்பதற்காக என்பது போல் அது போல இந்த அன்பவாயே எதோகோ அன்பவாயே எதுனுடைய வம்சத்துல அஜம் ஜாத்தம் பிறந்திருக்கிறார் என்று சில பேர் கூறியிருக்கா சொல்ற ஆகுகு என்ன சொல்றா ஸ்லோகசிய பிரியசிய ஸ்லோகசிய கீர்த்தையே யுதிஷ்டிரனுக்கு ஒரு கீர்த்தி புகழ் ஏற்படணுங்கிறதுக்காக புண்ணிய ஸ்லோகான்னு ரொம்ப புண்ணியமான ஒரு கீர்த்தியை கொண்ட வந்தவன் அவனுக்கு ஏன் அப்படி புண்ணியமான கீர்த்தி யுதிஷ்டனுக்கு வந்திருக்குன்னா அந்த கீர்த்திக்கு காரணமே பகவான் அந்த யுதிஷ்டிரனுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு புகழ தர்றதுக்காக தான் பகவான் வந்து அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னு சில பேர் சொல்றான் என்ன வந்து சாஸ்திர பாடத்துல வந்து பார்த்தோம்னா ஆகுஹூன்னு வந்தாலே அஸ்வரச சூச்சிதான்பர் அதாவது அதுல பெரிய சுவாரஸ்யம் கிடையாது அந்த பட்சத்துலனு அர்த்தம் இது ஏதோ கேச்சுத ராகுகூ சில பேர் சொன்னா அப்படின்னு விடுறது என்னமோ யுதிஷ்டரனுக்கு வந்து ஒரு புகழை கொண்டு வர்றதுக்காக தான் அப்படியே மலையாச்சலத்துக்கு எப்படி சந்தன விரக்ஷம் வந்து ஒரு ஒரு அவதாரம் எடுத்ததோ அந்த மாதிரி இந்த ஒரு அன்பவாயே குலத்துல இந்த எதுவனுடைய ஒரு குலத்துல பிரியமான யுதிஷ்டரனுக்கு ஒரு புகழை தேடித்தரணுங்கிறதுக்காக பிறப்பே இல்லாத ஒருத்தன் பிறந்தானு சில பேர் சொல்றாளோ இல்லையோ அப்படிங்கிறார் அதுதான் அதுக்காக நீ பறக்கலைங்கிறதுக்கு ஒரு அவளுடைய பட்சம் வேற சரி ஒவ்வொருத்தரும் வந்து பகவானை பார்க்கிற விதம் வேற இல்லையா ஒவ்வொருத்தருக்கு இஷ்டமான ஒரு ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம பார்ப்போம் பகவான அந்த மாதிரி சொல்றா சோ கேச்சித்து சிலர் அஜம் பிறப்பற்றவனான அந்த பகவானை ஜாதம் இது ஆகுகு பிறந்தவராக கூறுகிறார்கள் எப் எதுக்காக அப்படின்னா புண்ணியஸ்லோகசிய பிரியசிய புண்ணஸ்லோகசிய கீர்த்தையே பிரியசிய பிரியமான புண்ணியஸ்லோகா யுதிஷ்டர் அஹ் பிரியசிய புண்ணிய ஸ்லோகசிய இது ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டுன்னு இருக்கும் சோ பிரியசிய புண்ணியஸ்லோகசிய கீர்த்தையே பிரியமான யுதிஷ்டருடைய கீர்த்திக்காக அல்லது எதோகோ கீர்த்தையேன்னு சில பேர் சொல்றா ரெண்டுமே இருக்கலாம் எது வம்சத்துக்கு இல்லைன்னா எது வம்சத்தை பத்தி நமக்கு என்ன தெரிய போறது சூரிய வம்சம் பத்தி தெரியறதுக்கு ஒரு ராவன் வந்தார் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இல்ல ரகு ரகு டேந்து ஆரம்பிச்சதுனாலதான் ரகு வம்சம்னு அதுக்கு பேரு ரகு வந்து பெரிய ஒரு காரியத்தை செஞ்சாருங்கிறதுனால அந்த ரகுனுடைய பேர்ல இருந்து அந்த வம்சத்துக்கு ஒரு கீர்த்திய தேடித்தந்தார் அது போல எது வம்சத்துக்கு கீர்த்தியே இல்லைன்னா யாதவன் வேற யாருன்னு பார்த்தோம்னா பூரு யயாத்தி நகுஷன் எல்லாம் இருக்கு யாதவாபிதயத்துல ஒரு காவிய எழுதி இருக்கிறது அதுல வந்து வரிசையா அந்த ஒரு ஒரு இத சொல்லுவார் வம்சாவளியை சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த ஒரு வம்சத்துல வசுதேவருக்கு கிருஷ்ணர் பிறந்தார் வம்சத்துக்கே ஒரு கீர்த்தியை கொண்டு வரதுக்காக தரத்துக்காக எதோஹோ அன்பவாயே எதுவனுடைய வம்சத்தில் பிறந்தார் பிறந்ததாக கூறுகிறார் வியாக்கியானத்துல வந்து கேச்சிது இது சதுர்பிகிங்கிற சதுர்பிகின் நாலு ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் என்ன இந்த அவதாரத்துக்கு என்ன பிரயோஜனம் அவதார பிரயோஜனத்தை பல பேர் பலவிதமா சொல்றா அது என்னங்கறத சுருக்கமா நாலு ஸ்லோகத்துல சொல்ல போறா புண்ணிய ஸ்லோகசியங்கிறதுக்கு யுதிஷ்டிரசிய கீர்த்தையே அத்தவா யதோகோ ஏவ கீர்த்தையே இதுவா இல்லைன்னா எது வம்சத்தின எதுவனுடைய எது மகாராஜா இல்லைன்னா எது வம்சத்துக்கு ஒரு கி புகழை தேடு தருவதற்காக மலையசிய கீர்த்தையங்கிறச்சே வம்சே சந்தனம் மலைய பர்வதத்துல ஒரு பிறப்பு சந்தனம் இருக்குங்கிறதுக்காக அந்த மலைய பர்வத்தம் பேமஸ் ஆச்சு அது போல கிருஷ்ணன் பிறந்தாங்கிறதுனால அந்த யதுவம்சத்துக்கு ஒரு கீர்த்தி யுதிஷ்டரனுக்கு ஒரு கீர்த்தி அபரே அபரே மேல இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றான்னா வசுதேவசிய தேவக்கியம் யாச்சிதோ அபியகாது அஜஸ்துவசிய க்ஷேமாய வதாயஜ சுரத்ஷா இவா ரெண்டு பேரும் வசுதேவரும் தேவகியும் முந்தின ஜென்மாவில சுதபா பிரிஷ்ணி சுதபாகா பிரிஷ்ணி அப்படின்னு ரெண்டு பேர் தம்பதிகள் தபஸ் பண்ணி பகவான வந்து குழந்தையா அடையணும்னு அவ வந்து தபஸ் பண்ணா அடுத்த ஜென்மாவில வசுதேவராவும் தேவகியாவும் பிறந்து பகவான தனக்கு குழந்தையா அடைஞ்சா அவர்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக வசுதேவசிய வசுதேவருக்கு தேவகியனிடம் தேவக்கியம் யாச்சிதகா வேண்டப்பட்டவராக அபியகாத்து பிள்ளையாக சென்றீர் சோ ஆக்சுவலி அபியகாத்துன்னு வந்து நமக்கு பிரதம புருஷத்துல இருக்கு ஆனா அது மத்தியம புருஷத்துலதான் அது வந்து ஒரு புராணத்தினுடைய யூசேஜ் அது இங்கே போடுவர் வியாக்கியானத்துல பார்த்தோம்னா ததா வசுதேவசிய பாரியாயாம் தேவக்கியாம் ஏவ பிறப்பில்லாதவராக இருக்கக்கூடிய கண்ணன் பிறந்தவராக சொல்றா எதுக்கு இவ வசுதேவர்கிட்டையும் தேவகியின் இடத்துலயும் பிறந்தவராக சொல்றா ஏன்னா அவன் ரெண்டு பேரும் முன்னாடி தபஸ் செஞ்சா அதனால உம் சோ துவம் அபியகாத்துங்கிற இடத்துல பிரதம புருஷகா தூ ஆர்ஷகான்னு சோ புத்திரத்துவம் பிள்ளையாக பிறந்தீர் தாபியாமேவ பூர்வம் சுதபகா பிருஷ்ணி ரூபாபியாம் யாச்சிதகா சன்னு வேண்டப்பட்டவராக இருக்கு இங்க முதல் லைன்ல தேவசுதா சனு வேண்டப்பட்டவராக நடத்தில் அபியகாத்து பிள்ளையாக பிறந்த அஸ்ய அஸ்யக்ஷேமாய அசங்க இந்த ஜெகதா இந்த உலகத்தினுடைய ஒரு நன்மைக்காகவும் சுரத்விஷாம் வதாய தேவர்களினுடைய எதிரியான அசுரர்களை கொல்வதற்காக இது ரெண்டு காரியம் நடந்துடுச்சு மூணு காரியம் ஆக்சுவலி எப்படி ஒண்ணு வந்து சுதபா அண்ட் பிருஷ்ணி இவா ரெண்டு பேருமே முந்தின ஜின்மாவில தபஸ் பண்ணி பகவான குழந்தைய அடையணும்னு நினைச்சா அது முதல் காரணம் அதனால வசுதேவருக்கு தேவகியனிடத்தில் பிறந்த ரெண்டாவது இந்த ஜகத்துக்கு ஒரு க்ஷேமத்தை வர வைக்கணுங்கிறதுக்காக மூணாவது எதிரிகளை வந்து கொல்லணுங்கிறதுக்காக சோ மூணுத்த ஒரே இதுல சில பேர் சொல்றா சோ அபரே வசுதேவாச்சிதோ அபியாத் அஜஹ் அசிய வதாய சுரத்விஷாம்ப அய்ய க்ஷேமா அஜஹ்த் நீ வந்து பிறந்த அடுத்தது வந்து பார அவதரணாய அவ அநே புவோ நாவ உததௌ சீதந்தியூரிவாரே ஜாத்தோஹி ஆத்முவ அர்த்திதான் பூமி பாரம் தாங்க முடியாத பிரம்மாவை விட்டு பிரம்மா மூலியமாக போய் பகவான்கிட்ட வேண்டி அவ போய் பிரம்மாட்ட கேட்டுக்கிறா பிரம்மா வந்து போய் விஷ்ணுட்ட கேட்டுண்டு இந்த பூமியினுடைய பாரத்தை வந்து குறைக்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ண அவர் கேட்க போக பகவான் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சில பேர் சொல்றா சோ அந்நே அந்நே மற்றவர்கள் பார புவா பார அவதாரணாய அந்நே மற்றவர்கள் இன்னும் சில பேர் புவ புவது வந்து பூமியினுடைய அந்த பூமி எப்பேற்பட்டவள் பூரி பாரேன சீதந்தியாக ஏராளமான பாரத்தினால சீதந்தியாக துக்கப்பட்டு இருக்கக்கூடிய பூமி அந்த பூமியினுடைய பார அவதாரனாய அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக அத வந்து கொஞ்சம் அந்த பாரத்தை அவளால முடியாக செய்வதற்காக பூமியினுடைய பாரம் ஏ ஏராளமா ஏற்படுறச்சு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் சில சமயம் ஏற்படும் அஹ் இல்லைன்னா ஒரு ஒரு அவதாரம் எடுத்து ஒரு வார் கில்லிங் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தாதான் பூமியினுடைய பாரம் குறையும் அண்ட் அது வியாஜமாக பல பே பல கெட்டவர்களைய அழிவும் ஏற்படும் அதுல அப்படி வந்து பூமியினுடைய பாரத்தை வந்து சோ பூரி பாரேன ஏராளமான பாரத்தினால் சீதந்தியா சீதந்தியாக தவித்து கொண்டிருக்கக்கூடிய புவகா பூமியினுடைய பார அவதாரனாய பாரத்தை குறைப்பதற்காக ஆத்மபுவா அர்த்திதா ஆத்மபுவா ஆத்மபுவாங்க பிரம்மா பிரம்மாவினால் அர்த்திதகா வேண்டப்பட்டவராக ஆஹ் நாவ் உததவு நாவக நாவ ஈவ ஜாதக உததவுங்கிறச்சி அந்த சமுத்திரத்துல வந்து ஒரு ஒரு இது எப்படி வருமோ அதாவது போட்டு ஒரு போட்டு எப்படி வந்து பிறக்குமோ ஒரு போட்டு எப்படி வந்து நம்மளை வந்து தாண்டதுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அது போல இங்க வந்து ஒரு போட்டு மாதிரி இவர் வந்து பிறந்தாராம் ஒரு படகு மாதிரி நாவகா இவ உததவ் சமுத்திரத்தில் புவ நாவகா இவ ஒரு படகை போல் பிறந்தார் உம் சோ பூரிபாரேன சீதந்தியாக பார அவதாரனாய ஆத்மபுவா அர்த்திதா பிரம்மா வந்து ஒரு இது அவர்தான் பிராதானியமா கேட்டண்டார் அவரை வந்து முக்கியமா எல்லா தேவர்களும் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு போய் வேண்டிண்டா விஷ்ணுட்ட அதனால ஆத்மபுவா அர்த்திதாங்கிறார் சோ ஆத்மபுவா பிரம்மா பிரம்ம பிரார்த்தனசிய பிராதான்ய விபக்ஷாங்கிறர் அவர் தான் முக்கியஸ்தன் தட் இஸ் த ரெப்ரஸண்டேட்டிவ் மாதிரி இருந்ததுனால ஆத்மபவா அர்த்திதான்னு போட்டுட்டார் அவ்வளவுதான் அடுத்தது பவே அஸ்மின்னு கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிகி சிரவண ஸ்மரண அர்ஹாணி கரிஷ்யன் இது கேச்சன ரொம்ப இந்த தவிக்கக்கூடிய ஜனங்கள் கிளிஷ்யமானானாம் துக்கத்தோட தவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் எதனால அவித்யா காம கர்ம மூணு விஷயங்கள் நம்மள வாட்டுறது என்ன மூணு விஷயங்கள் அவித்யா அவித்யானா அஜானம் அக்ஞானத்தினாலையும் காம காமக்ரோத லோபமோக மத ஆச்சரியம் சோ அஜ்ஞானம் தேசிக்காவே நமக்கு வந்து ஒரு அக்ஞானம் நம்ம ஜீவ ஜீவன்களை வந்து இருக்கு அந்த அக்ஞானம் காரணமாக உங்களுக்கு வந்து சில காமக்ரோதங்கள் எல்லாம் வந்து மனசுல உட்காடுறது ஆறு எதிரிகள் உட்காடுறது மனசுல அப்போ அதுல இருந்து வரக்கூடிய காமக்ரோதாதிகள் இந்த காமக்ரோதாதிகள் மனசுல இருக்கிறதுனாலதான் கர்மால ஈடுபடுறோம் அது எல்லாம் காசேட்டிவ் நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் அவித்யா காம கர்மனுட்டு சா போட்டு அது மூணுத்தையும் ஒரு லிஸ்ட் போடக்கூடாதீங்க இது எல்லாம் காசேட்டிவ் அவித்யா இருக்கிறதுனாலதான் மனசுல காமக்ரோதாதிகள் வருது அந்த காமக்ரோதாதிகளை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் ஏற்படுறது அந்த ஆக்ஷன்ஸ்னால மறுபடியும் நமக்கு வாசனாத்மகமா வந்து உட்கார்றது அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாருது ஆறு திருப்பியும் இந்த ஜென்மாக்குள்ள நுழையரும் அதே நாள் அதனாலதான் இந்த இந்த சைக்கிள்லதான் நமக்கு வந்து கஷ்டம் துக்கம் எல்லாமே சோ அவித்யா காம கர்மபிகி அஜ்ஞானம் அஜானத்தினால் ஏற்படும் காமக்ரோதாதிகள் அந்த காமக்ரோதாதிகள்னால ஏற்படும் கர்மாக்கள் இந்த கர்மாக்களினால் கிளிஷியமான துக்கப்படுகின்ற கஷ்டப்படுகின்றவர்கள் அவர்களுடைய தன் நிவர்த்தையே அதை போக்குறதுக்காகங்கிற அவர்களுக்கு ஸ்ரவண ஸ்மரண அருகாணி கரிஷியன்னு செய்வதற்காக செய்து கொண்டு ஸ்ரவண கட்பதற்கு ஸ்மரண நினைத்து கொள்வதற்கு அருகாணி உகந்ததான காரியங்கள் கர்மாணிங்கிறது நம்ம சேர்த்துக்கணும் அங்க இல்ல ஸ்லோகத்துல அஹ் அதுக்குதான் வியாக்கியானம் தேவை ஏன் அப்பப்போ நான் மேலும் கீழும் போயிட்டு வரேன்னா ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானத்துக்கும் சிலதெல்லாம் அவர் வந்து ரொம்ப அழகா அங்க வந்து ஸ்லோகத்துல இல்லாத பதங்களை கொடுப்பாரு வியாக்கியானத்துல அது வச்சுண்டாதான் நம்ம வந்து ஸ்லோகத்தை புரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா வந்து தவிக்கக்கூடிய ஜனங்களுக்கு கேட்க அருகதை உடையதை செய்து கொண்டு அப்படின்னா நமக்கு வந்து புரிய போறது இல்லை வியாக்கியானத்தோட பார்த்தாதான் புரியும் சோ அதனால அஸ்மின் பவே இந்த உலகத்தில் சம்சாரம் சம்சரத்தி ஜீவன் இந்த உலகத்துல சஞ்சரிக்கின்ற இந்த உலகத்தில் பவே அஸ்மின்னு அவித்யா காம கர்மபிகி ஆஹ் அவித்யாங்கறச்சே பரமானந்த ஸ்வரூப அக்ஞானம் தான் வந்து அந்த பரமானந்த சிச்ஸ்வரூபமா இருக்கும்ங்கிற அந்த ஒரு நெனைப்பு மூடப்பட்டிருக்கு எதனால் மூடப்பட்டிருக்கு அவித்யாவனால மூடப்பட்டிருக்கு இல்லைன்னா நம்மளும் பரமானந்த ஸ்வரூபம் அப்படியே அந்த பிரம்மானந்தத்துல தலைச்சு நின்னுட்டு இருப்போம் அப்படி இல்லையே அவித்யாங்கிறது மூடி இருக்கு அந்த அவித்யா காரியம் என்ன ததஹா அவித்யாதகா அவித்யாவிலிருந்து ஏற்படுறது என்ன தேகாதி அபிமானாது காமஹா தேகத்துல நான் என்னதுங்கிற ஒரு அபிமானம் ஏற்படுறதுனால என் தேகத்தை நான் எவ்வளவு தூரம் பிரியமா அத பாத்துக்க முடியுங்கிற ஒரு காமம் ஏற்பட்டுடுறது எவனாவது ஒருத்த வந்து என்ன ஹர்ட் பண்ற மாதிரி சொன்னா உடனே கோவம் வருது இந்த மாதிரி ஒவ்வொன்னும் இட் லீட்ஸ் டு தட் மகாத்மோதே காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படின்னு வந்து நிக்கிறது ஷட் வந்து நிக்கிறது இதனால தத்தகா கர்மாணி இத பேஸ் பண்ணி நம்ம காரியங்களை செய்யறோம் ஆகையினால அவித்யா காம கர்ம பிகி இவை மூன்று நாளையும் தைகி கிளிஷ்யமான நாம் துக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் பீடிக்கப்பட்ட ஜனங்கள் தன் நிவர்த்தையே இந்த மூணுத்தையும் போக்குறதுக்காக சோ முதல்ல கர்மா போகணும் அதுக்கு முதல்ல அவித்யா போகணும் அவித்யா போனாதான் கர்மா போகும் கர்மா போனாதான் காமங்கள் போகணும் காமங்கள் போனாதான் கர்மா போகும் அப்பதான் ஜென்மா இல்லாத மோட்சம் ஏற்படும் அவ ஒவ்வொன்னத்தையா நம்ம வந்து நிவத்தி பண்ணணும் தன் நிவிறத்தையே அதுக்கு என்ன சகுண உபாசனை தேவை சகுண உபாசனைக்கு ஸ்ரவண ஸ்மரண அர்ஹாணி இந்த துக்கத்தையே நினைச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து துக்கம் திருப்பி திருப்பி வந்து நம்மளை ஆட்கொள்ள போறது அதுல இருந்து நிவர்த்தி ஏற்பட போறது அதனால அந்த துக்கத்தில இருந்து மனசை திருப்பி கேட்கறதுக்கு ரொம்ப உகந்ததா ஒரு ஏன்னா ஸ்ரவண ஸ்மரண அர்ஹம்ங்கிறது கண்ணனுடைய ஒரு சரித்திரத்தை தவிர வேற எதுக்குமே அந்த ஒரு அருகா இல்லைங்கிறார் இதுல பாகவதத்துல என்ன அஹ் லெட்டர் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் அவ கேக்குறச்சே அவ எழுதுறச்சே ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ரீவதான் தேம்பர் ஸ்ருத்வா கேள்விதான் முதல்ல அதனால ஸ்ரவண அர்ஹம் சுத்வா குணான் புவன சுந்தர சுண்வத்தாந்தே நிர்விசிய கர்ண விவரேகி ஹரதோ அங்க தாபம் இது அப்படியே அங்க சொல்லிட்டாங்க உன் குணங்களை கேட்ட உடனே என் மனசுல இருக்கக்கூடிய தாபம் அங்கத்துல இருக்கக்கூடிய தாபம் மேலும் மனசுல இருக்கக்கூடிய தாபங்கள் தாபத்திரய நிவர்த்தி ஏற்பட்டுடுறதுங்கிறார் சுருத்வா குணான் புவன சுந்தர சுண்வத்தாந்தே ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் ஆவிஷதி சித்தம் அபத்திரபமேட்டு லவ் லெட்டர் ஆரம்பிப்போம் ருக்மிணி அதுலே கேட்டு அதனாலதான் இங்கேயும் வந்து சிரவண அர்ஹம் இவனுடைய சரித்திரம் அத வந்து கேட்பதற்கு சுலபமாக இருக்கக்கூடிய நினைவு கூறுவதற்கு ரொம்ப ஒரு ஒரு உகந்ததாக இருக்கக்கூடிய சரித்திரங்களை கரிஷ்யன்னு செய்வதற்காக செய்து காண்பிப்பதற்காக செஞ்சுடே இருக்க இருந்து அவனுடைய பர்த் கிருஷ்ண ஜனனத்திலேருந்து ஆரம்பிச்சு லீலதா அத கேக்குறதுக்கும் அத வந்து ஒரு நினைச்சு பாக்குறதுக்கும் அதுக்கு நமக்கு ரொம்ப சௌரியமா வந்து ஒரு விளையாட்டை காமிச்சு கொடுத்துட்டான் சோ ஸ்ரவண ஸ்மரண அருகாணி கரிஷ்யன்னு இது கேச்சன வதந்தி அதை சேர்த்துக்கணும் அங்க இது கேச்சன அப்படின்னு போட்டு முடிச்சிடல கேச்சன ஆகு சோ இந்த உலகத்துல அவித்யாவனுடைய ஒரு காரியத்தினால கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கேட்டு மகிழ்வுவதற்கு ஒரு உகந்ததான சரித்திரங்களை செய்வதற்காக இந்த ஒரு அவதாரத்தை நீ எடுத்துட்டு சொல்றா அடுத்த அதுக்கப்புறம் ஷிருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபிக்ணா ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாக தேவ பசியந்தி அச்சிரேண தாவகம் பப்பிராக உபரமம் பதாம்பு எவர்கள் உன்னுடைய சரித்திரத்தை தவ ஈஹித்தம் உன்னுடைய சேஷ்டிதம் நீ என்னென்ன காரியங்கள் செய்யறியோ உன்னுடைய சரித்திரம் அத வந்து ஸ்ரின்வந்தி கேட்கிறார்கள் காயந்தி பாடுறா கிருணந்தி சொல்றா அபிக்ணா எப்பொழுதும் அபிக் கணம் கணே க்ஷனே பேரு ஒவ்வொரு க்ஷணமும் க்ணஹா ஒவ்வொரு க்ஷணமும் உன்ன பத்தி கேட்கறா அல்லது பாடுறா இல்ல சொல்றா ஸ்மரந்தி நெனவு கூறுறாரோ நந்தந்தி சந்தோஷப்படுறாளோ ஜனங்கள் அந்த ஜனங்கள் தான் தேவ ஜனாக அச்சிரேண சீக்கிரமாக தாவகம் பதாம்புஜம் பஷ்யந்தி உன்னுடைய திருவடைகளை பார்க்கறா பாதகமலங்களை பார்க்கறா அந்த பாதகமலம் எப்படி இருக்கு பவ பிரவாக உபரமம் சம்சாரத்தினுடைய பிரவாகம் இருக்கு அது நைரந்தர்யத்தோட அப்படியே ஓடின் இருக்கா அந்த பிரவாகம் இது வந்து அனாதி அனந்தம் இந்த பவம்ங்கிறது சம்சாரம்ங்கிறது இந்த இந்த ஒரு ஜென்மா கர்மாங்கிற ஒரு சைக்கிள் இருக்கு நைரந்தர்யம் தட் இஸ் ஒரு ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல அப்படி ஒரு இடைவெளி நடுவுல வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வந்தது அப்படியும் இல்ல ஏன்னா நமக்கு தாட்ஸ் அப்படிதானே இருக்கு தாட்ஸ் வந்து எதுவுமே ஒரே சிந்தனை நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கா ஐங்கிறது வேணா இருந்துட்டே இருக்கும் நமக்கு எப்பவுமே மனசுல நான் நான்ங்கிறது வேணா அப்படியே தம்புரா ஓஷம் மாதிரி ஓடின் இருக்குமோ அது தவிர வேற எதுவும் ஓடாது அது இங்க வந்து அபிக்ஷ்ணா அந்த ஒரு தொடர்ச்சியா வந்து பகவான பத்தி பேசின் இருக்கா அல்லது இருக்கா இல்ல நினைச்சுட்டு இருக்கா இல்ல சந்தோஷப்பட்டு இருக்கா அப்படி இருக்கிற ஜனங்கள் தான் இந்த பவ சம்சாரம்ங்கிற ஒரு தொடர்ச்சி ஓடின் இருக்கே அந்த பிரவாகத்தினுடைய ஒரு உபரமம் அதனுடைய முடிவை காண்ப காண்பிக்க முடியும் சாரி தட் இஸ் அதனுடைய முடிவு ஸ்வரூபமா இருக்கக்கூடிய உன்னுடைய பாதார விந்தம் இத வந்து எப்படி எடுத்துக்கணும்னா பவ பிரவாக உபரமம் பதாம்புஜம் இத வந்து இசைக்குள் டு போட்டுக்கணும் சம்சாரத்தினுடைய ஒரு ஓட்டத்தின் முடிவு அதுதான் உன் திருவடி அதை பார்க்கிறார்கள் இந்த சம்சாரத்தினுடைய ஓட்டம் முடியறது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதுக்கப்புறம் பகவான பாக்குறோங்கிறது இல்ல சாட்சா ஏற்படுறதுங்கிறது இல்ல இதுதான் இதுல பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சங்கரஜோல் பிரம்மபாவஸ்ட மோக்ஷாம்பர் அதாவது அவித்யா நிவத்தி இஸ்இக்வல் டு பிரம்மபாவகா அதுதான் இஸ்இக்குவல் டு மோக்ஷா அதுல வேற ஒரு இதுவே கிடையாது அவித்யா போகிறது அதாவது லைட் வந்து அதுக்கப்புறம் இருட்டு அங்க கிடையாது வழக்கு இப்ப ஒரு டார்ச் போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இடவெளி கிடையாது அந்த இடத்துல லைட் வந்ததுங்கிறது தான் ஈக்குவல் டு அந்தக்கார நாஷகா அந்த மாதிரி இங்க பவ பிரபாக உபரமம் சம்சாரம்ங்கிற ஒரு ஓட்டம் நிக்கிறது அப்படின்னாலே அதுதான் உன்னுடைய பாதார விங்களை பாக்குறது அப்படிங்கிற சோ தேயேவ அச்சிரேன சீக்கிரமாக தாவகம் உன்னுடைய பவப்பிரா பிரவாக உபரமம் இந்த சம்சாரத்தை போக்கக்கூடிய ஒரு பாதார விந்தங்களை பார்க்கிறார்கள் ஆஹ் யாரு ஷிருண்வந்தி கிருணந்தி யார் யாரெல்லாம் பார்க்கற அந்த திருவடியை அப்படின்னா ஷிருண்வந்தி யாரு கேக்குறாளோ அதாவது பக்தரி சதி ஸ்ருண்வந்தி ஒரு ஒரு பேசுறவன் இருந்தா கேட்டுட்டே இருப்பான் கேட்கறவன் இருந்தா அதாவது இருந்தா கேட்டு இருப்பாங்கிறது சுகர் இருந்தார் ஸ்ரீ சுகர் பேசிட்டு இருந்தார் அதனால பரீட்சித்து கேட்டா அதுக்கப்புறம் கோகர்ணன் சொல்றச்சே அங்க வந்து தானா ஸ்ரீ ஸ்ரீசுகர் வந்து நின்னாருன்னு சொன்னமோ இல்லையோ அந்த மாதிரி கேட்கிறவா சொல்றவா இருந்தா கேட்டுட்டு இருப்பா ஸ்ரீன்வந்தி கிரந்தி கிர கூறுகிறார்கள் எப்போ கேக்குறவா இருக்காளோ பகவானுடைய ஒரு செயல்களை பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுற ஜனங்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கு சொல்றா கிரணந்தி அவனுடைய புண்ணிய கதைகளை கூறுகிறார்கள் கிரணந்தின் இருக்கு அதுக்கப்புறம் தனியா ஒருத்தரும் இல்ல கேக்குறவனும் இல்ல சொல்றவனும் இல்ல அப்படிங்கிறச்சு காயந்தி ஸ்மரந்தி நந்தந்தி பாடுறா நாமசங்கீர்த்தனம் பண்றா நந்தந்தி சந்தோஷமா இருந்துருப்பா ஸ்மரந்தி நினைவு கூர்றா இதெல்லாம் வந்து என்னன்னா காயந்திங்கிறது அந்த உங்களுக்கு அந்த மூணு ஸ்டேஜ் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு சொல்றச்சு சிரவணம் போர்ஷன்ல உங்களுக்கு ஷிருண்வந்தி கிரணந்தி ரெண்டுமே வந்துடும் தான் காயந்தி ஸ்மரந்தி தானே இருந்துட்டு இருக்கிறச்சே அவ வந்து அதை திருப்பி திருப்பி நினைச்சு பாத்துக்கிறான் மறுபடியும் மறுபடியும் அதுக்கப்புறம் நந்தந்திங்கறச்சி அந்த நிதித்தியாசனத்துல சமாதி ரூபத்துல இருக்கிறச்சே அப்படியே அவ வந்து ஒரு தன்மயத்துவம் அடைஞ்சு அந்த கோபிகைகள் மாதிரி தன் மனஸ்கா ததாலாபா தத் விஜேஷ்டா ததாத்மிகாகா அப்படியே இருந்துட்டு இருப்பா அது நந்தந்தி அப்படியே உன்னுடைய ஒரு ஈகிதம் உன்னுடைய செயலை ஜனங்கள் எப்படி கேட்க எந்த ஜனங்கள் கேட்கிறார்களோ பாடுகிறார்களோ அப்படியே நினைவு கூறுறாளோ அவர்கள் தான் உன்னுடைய பாதத்தை பாக்குறாங்கி காயந்தி கிரணந்தி அபிக்ணா எப்பயோ ஒரு தரம் பார்த்துட்டு ஒரு தரம் நிக்கிறதுங்கிறது இல்ல ஒவ்வொரு க்ஷணமும் பண்றா உம் இல்ல வியாக்கியானம் பார்த்தோம்னா ஸ்ரீதர சுவாமி இங்க வந்து அசிய பட்சசிய சித்தாந்தம் அபிப்பிரேத்திய சிரவணாதி பலம் ஆகங்கிறார் அதாவது இதுதான் வந்து பலம் இந்த சிரவணம் மனநம் இதெல்லாம் பண்றச்சே இதனுடைய பலமா என்னன்னா சகுண உபாசனையில பகவான நம்ம வந்து பாக்குறோம் சோ சாயுஜ்யம் சாமிப்பயம் சாலோகம்னுட்டு அதே கோலோகத்துல போய் உட்கார்றது அத பலனா இந்த இடத்துல சொல்றான்னு இருக்கு இன்னொரு ஒரு வியாக்கியத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா என்ன சொல்றாருன்னா இதுவும் இருக்கு ஆனா கோபிகைக்கு இருந்தா மாதிரி அந்த யசோதை இருந்தா மாதிரி ஒரு நிலமை நமக்கும் வராதான்னு நினைச்சாராம் அதுதான் வசத்தி அதுதான் குந்திக்கு வந்து ஒரு சித்தாந்தமா எடுத்துண்டா அதனாலதான் அந்த ஸ்லோகத்தை முதல்ல போட்டிருக்காருன்னுட்டு ஒரு வியாக்கியா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் அதை எடுத்துட்டேன் இவர் வந்து இத சித்தாந்தமா சொல்றாரு எத்தனையோ சாதுக்கள் இதுக்கு வந்து ஒரு ஒரு பிரமாணம் ஒரு உதாரணமா சொல்லலாம் சோ நந்தந்தி அந்யகி கீர்த்தியமானம் அபிநந்தந்தி மத்தவாழ்லாம் ஒரு கீர்த்தனை பண்றச்சு அவ வந்து அத சந்தோஷமா அத வந்து ஏத்துக்கிறா எந்த ஜனங்கள் மத்தது வேற ஒண்ணும் இல்ல ஆஹ் பவப்பிரவாக ஜென்ம பரம்பரையா உபரமாக அப்படின்னு இருக்கு ஓகே வேற ஒண்ணும் பெருசா இல்ல வியாக்கியானத்துல இந்த இடத்துல மேல அடுத்ததுக்கு போயிடலாம் அப்பம் ஸ்வத்தைஹித பிரபோ ஜிஹாசசி ஸ்வித் நச்ச அனுஜீவின பவதா பதாம்புஜாத் பராயணம் ராஜசு யோஜித்த அம்ஹசாம் யோஜித யோஜிதா இல்ல அம்ஹசாம் ஆஹ் இப்ப நீ ஏ எங்களை உட்டு களம்பணும்னு பாக்குறன்னு கேக்குற கிம் ஜிஹாசசி எங்கள விட்டு இப்ப நீ வந்து துவாரகைக்கு களம்பணோங்கிறே ஏ நீ இல்லாத நாங்க எப்படி இருப்போம் உன்னோட கால் அஹ் பாதாம் உன்னுடைய பாதார விந்தங்களை தவிர தப்பு பண்ணவா உன்ன சுத்தி இருக்கக்கூடியவா சுகிருத்தா இருக்கட்டும் மித்திரனா இருக்கட்டும் இல்ல ஒன்னிடத்துல ஒரு பெரிய பாவம் செய்த ராஜாக்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒன்னுடைய திருவடியை தவிர வேற பாராயணம் வேற ஒரு கதி கிடையாது அயணம்னா ஒரு இருப்பிடம் வேற ஒரு சரணாகதியும் கிடையாது அப்பேற்பட்ட நீ அத்திய இன்னைக்கு எங்களை விட்டுட்டு நகா ஜிஹாசி எங்களை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறியே ஹாத்தும் இச்சசிங்கிற ஏன் ஸ்வித்ன கிம் ஸ்வித் கிமர்த்தம்னு அர்த்தம் சோ எதற்காக நீ வந்து இப்படி எங்களை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறன்னு குத்தி கேட்டுக்கிற சோ அப்பி அத்திய ஆஹ் ஸ்வகிருதே ஹே பிரபோ போ அஹ் எதற்காக துவம் இங்க இங்க துவம் இங்க இருக்கு பாருங்க உம் நகா துவம் இருக்கு அந்த இடத்துல ஆஹ் ஆகே பிரபோ ஹே பிரபோ துவம் இன்னைக்கு நீ ஜிஹாசி நகா ஜிஹாசி எங்களை விட்டு விட்டு போகணும்னு எதுக்காக நீ வந்து ஆசைப்படுற கிமர்த்தார விட்டுதுக்காகவர்களுக்கு அந்நத்து பராயணம் நன்னுடைய கால தவிர ஒன்னுடைய திருவடிகளை தவிர அந்நிய பராயணம் வேறு கதி கிடையாது ந அஸ்தி எவர்களுக்கு உன்னுடைய திருவடியை காட்டிலும் வேறு கதி இல்லையோ அப்பேற்பட்ட நீ எங்களை விட்டு போகணும்னு ஆசைப்படுற இப்ப யார் யாருகளுக்கெல்லாம் வந்து உன்னுடைய திருவடி தான் இங்க வந்து பாராயணம் அப்படிங்கிறதுக்கு மூணு பேரை சொல்றா ஒண்ணு சுஹிருத்து சுகிருதஹா எல்லாமே ஷஷ்டி விபக்தியில இருக்கு சோ சுகிருதஹா நண்பர்களுக்கு அணுஜீவினகா ஒன்னாண்டி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சோ சிநேகிதர்கள் முதல்ல அது பாண்டவர்கள் எல்லாருமே சிநேகிதால் தானே அதுக்கப்புறம் அணுஜீவினகரிச்சு யாதவர்கள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே விரகுலத்துல இருக்கிறவா எல்லாரும் அவனாண்டே இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் ராஜசு யோஜித் அம்மசாப் இதெல்லாம் நல்லவர்கள் கேட்டகரிய வந்து சுகிருத்து அனுஜீவின்னு போட்டுடா அதுக்கப்புறம் கெட்டவர்களுடைய கேட்டகரியில வந்து ராஜசூ அரசர்களிடத்தில் யோஜித அம்ஹசாம் துக்கத்தை உண்டுபடுத்தியவர்கள் அம்ஹான் வந்து பாபம் பாபத்தை செய்தவர்கள் அல்லது துக்கத்தை செய்தவர்கள் எவர்கள் ராஜசூ யோஜித அம்ஹா துக்கம் எவர்களால் ராஜாக்களிடத்துல ஒரு துன்புறுத்தலை செய்யப்பட்டது அவ வந்து அவளுடைய ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து சொல்றான் பிராமணர்களுக்கு செய்ததோ இல்ல மத்த ஜாதிகளுக்கு செய்ததோ அதை பத்தி அவ சொல்லல ராஜாக்களுக்கு வந்து தவறான முறையில நடந்துட்டவா ஏன்னா இங்க வந்து சுகிருத்தா இருக்கக்கூடிய பாண்டவர்களா இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் துரியோதனாதிகளை கொந்தான் அதுக்குண்டான பாப்பம் அவளுக்கு வந்து சேரத்தான் சேரும் சந்தோ அது வந்து ஒரு ஒரு பேட்டில் பீல்டுல நடந்து இருந்திருந்தா கூட உண்டான ஒரு ஒரு ரிசல்ட் இருக்க தான் இருக்கும் அப்போ ராஜாக்களிடத்தில் ஒரு தவறை துக்கத்தை விளைவித்தவர்களான சுகிருத்துக்கள் அண்ட் அணுஜீவி உன்னை அண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உன்னை தவிர வேறு கதி கிடையாது ஏன்னா அவன் தாழ் பற்றி அவனுடைய ஒரு திருவடியை பற்றினாதான் ஒரு நற்கதி ஏற்படும் அதனால பவதா அந்நது பாராயணம் ந அஸ்தி துவம் மேலும் ஹித ஸ்வானாம் தன்னை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கிருதம் ஈஹிதம் 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 சேஷ்டிதம் பிரிச்சுக்கணும் அது இல்லன்னா ஸ்வகிருத்தேஹிதம்னு ஒண்ணு இருக்கு ஆஹ் தன்னுடைய செயல்ல வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்னு சில பேர் பிரிக்கிறா அதை விட இது பெட்டர் சோ ஸ்வகிருதம் தன் தன்னை தன்னை சேர்ந்தவர்களுக்கு கிருதம் ஈகிதம் என்ன செய்யணுமோ அதை நீ வந்து செஞ்சிருக்க அப்படிங்கிற யார் யாரெல்லாம் சேர்ந்தவர்களோ ஸ்வ அவர்களுக்கு கிருத செய்யப்பட வேண்டியது கர்த்தவியம்ங்கிற அர்த்தத்துல அதை ஈகிதம் சேஷ்டிதம் அதை செய்தவர் உம்

ஈத்மா ஆத்மா இல்லையே அல்லது பிராணன் எடுத்துக்கலாம் பிராணன் இல்லைன்னா ஹிருஷிக இந்திரியங்கள் வந்து எப்படி ஒரு வெறும் இட் இஸ் ஜஸ்ட் நாமன் கிளேச்சர் நாம ரூப அதுக்குண்டான எந்த ஒரு பலனும் கிடையாது ஒரு கண்ணிருக்கு இருக்கு மாடல் வச்சிருக்கா இந்த இதுல எல்லாம் டாக்டரோட எல்லாம் போய் பார்த்தா மாடல் வச்சிருப்பா கண்ணு காது அப்படின்னு இஎன்டி டாக்டருக்கு போனா அது ஒரு மாடல் மாதிரி ஒண்ணு வச்சிருந்துருப்பா அது வெறும் நாம ரூப அவ்வளவுதான் இப்படிதான் உருவம் இருக்கும் இதுக்கு பெயர் காது அப்படின்னு நாம ரூப சொல்லியிருக்கா அத வந்து அது காதா அது ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஈஷிதாங்கிறது இருக்கணும் கண்ட்ரோலர் இருக்கணும் அந்த கண்ட்ரோலர் பிராணன் அல்லது ஆத்மா ஏதோ ஒண்ணு ஈஷிதாங்கிறத எதுவாகனாலும் எடுத்துக்கலாம் நம்ம இங்க சோ அந்த ஈஷிதா ஜீவன் ஆனவன் எப்படி ஹரிஷிகாணாம் ஈஷித்துஹூ அதர்ஷனம் யதா ஹரிஷிகாணாம் கேவலம் நாமரூப அது போல நீ இல்லன்னா நாங்கள்லாம் வெறும் பெயர் உருவம் இதை தவிர வேற எதுவும் இல்லை நாங்க இந்த பொம்மை மாதிரி நாங்களும் இருந்துட்டு இருப்போம் நீதான் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியா கண்ட்ரோலரா இருக்க அப்படிங்கிற சோ எதுபிஹி சஹ பாண்டவாக எதுவம்சத்தாரும் சரி எதுக்கு இதை ஆரம்பிக்கிறான் பின்னாடி அடுத்தது சொல்ல போற உன்னை இதுலயே பவத்தகா தர்சனம்ங்கிறதுக்குதான் சொல்ற ஆஹ் ஒன்னு நீ இல்லையே எனில் எங்களோட நீ இருன்னு நான் உன்ன சொன்னேன்னா பாண்டவர்களோட நீ இருந்துருவ நாங்க உன்ன தினமும் பார்த்துட்டே இருப்போம் எங்களுக்கு நன்னாதான் இருக்கும் ஆனா எதுவம்சத்தாறு எல்லாம் வந்து தவிக்க போறா நீ இங்க இருந்து துவாரகைக்கு போனா அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஆனா நாங்கள்லாம் துக்கப்பட போறோம் அதனாலதான் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றவதுபிகி சஹா எதுவம்சத்தாருடன் பாண்டவாக பாண்டவர்களும் ஏன்னா போகாத போகாதன்னு சொன்னோம்னா அவளும் உனக்கு பந்துக்கள் தானே எதுவம்சத்தாரும் தவிப்பாளோ இல்லையோ இங்கே இருந்து கண்ணன் வந்து துவாரகைக்கு போகலன்னா அஹ் அது எப்படி இவ செல்ஃபிஷா குந்தி இப்படி சொல்ல முடியும் எங்களை விட்டு நீ இப்ப போனோம்னு பாக்குறேன்னு எப்படி அவ சொல்றா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு இங்க பதில் யாரா இருந்தாலும் இருக்கட்டும் நீ ஒன்ன பார்க்கல என்ன பவத்தகா அதர்ஷனம் நீ இல்லையே எனில் வயம் எதுவிசகா பாண்டவாகா வயம் எதுவம்சத்தார்களுடன் நாங்கள் நாம ரூபாபியாம் நாம பேரும் இருக்கு எங்களுக்கு ரூபமும் இருக்கு பெயரும் உருவமும் இவைகளுடன் கூட வயம் கே நாங்கள்லாம் யாருன்னு கேட்டுக்கோ ஒரு இல்லையே ஒண்ணுமே அதி துச்சாக ரொம்ப ஒரு எங்களோட எக்ஸிஸ்டன்ஸே வந்து மீனிங்லெஸ்ஸா போயிடும் நீ இல்லன்னா இங்க சோ அதர்ஷனம் ஒன்ன பார்க்காமல் இருப்பதுங்கிறது எதுகளோட சேர்ந்து இந்த பாண்டவர்களான நாங்கள் எல்லோருமே வெறும் பெயர்னாலையும் ஒருவர்த்தனாலையும் எந்த ஒரு ஒரு பப்பெட்டு மாதிரி இருந்துட்டு இருப்போம் நாங்க அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து பங்கே இல்ல எர்ஹி ஏனென்றால் பவதா அதர்ஷனம்ங்கிறான் எது போல அப்படின்னா ஹரிஷி காணாம் இவ இதை அந்த இந்திரியங்கள் எப்படி எப்படி ஒரு அதிபதி இல்லாமல் இருக்குமோ அது போல அப்படிங்கிறார் வியாக்கியானம் பார்ப்போம் அதுக்கு இல்லைன்னா அண்மையும் கொஞ்சம் டிஃபிகல்ட் நனும் தவ பாந்தவ புத்தாச்ச பாண்டவாக சூராக, சமர்த்தாக, திம் காணியம் பாஷசே அத ஆஹ உனக்குதான் வந்து எதுவும் அம்சத்தாரும் இருக்கா பாண்டவர்களும் இருக்கா எல்லா சூரர்கள் இது இன்னும் நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு நீ பேசலாமா குந்தின்னு ஒருவேளை கண்ணன் கேட்டான்னா அந்த ஒரு எதுக்காக இந்த மாதிரி ஒரு காற்பண்யம் பாவம் ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் எதுக்கு வந்து குந்தி இப்படி காமிக்கணும் அதுக்கு வந்து சொல்றா எர்ஹி ஏனென்றால் பவத்தகா அதர்ஷனம் அல்லது எப்பொழுது உன்னை பார்க்காமல் இருக்கிறோமோ அஸ்மான ந பஷியசி நீ எங்களை பார்க்கலன்னா ததா நாம ரூபாபியாம் நாம்னா விக்கியாத்தியா ஒரு பெயர்னாலையும் ரூபம் சமிருத்தினாலையும் எங்களுக்கு இப்ப என்ன ஆக போறது அந்த ஒரு அதிஷ்டானம் இல்லைன்னா அது எங்க இருந்து பங்க்ஷன் ஆக போறது அந்த அதிஷ்டான பூதமா சப்ஸ்ட்ராட்டமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆத்மஸ்வரூபம் வேணும் அங்க அந்த ஆத்மஸ்வரூபமா அந்தர்யாமியா பகவான் இருக்கணும் அங்க சோ எதுபி சகிதா பாண்டவாக நாம கே வயம் ந கேபி அப்படின்னா அதி துச்சாக இத்தர்த்த ரொம்ப ஒரு ஒரு மோசமான நிலைமை எங்களுக்கு வந்துரும் நீ இல்லைன்னா எப்படின்னா ஹிருஷிகானாம் இந்திரியானாம் ஈஷித்து ஜீவசிய அதர்ஷனே யதா ந கிஞ்சித்து நாம ந கிஞ்சிது ரூபம் அதுக்கு வெறும் ஒரு நாம ரூபம்னு இருந்தா கூட அதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்காதுங்கிறதுக்கு சொல்றேன் சரியா स केवयम् नामरूपाभ्याम् यदुभिस्सह पाण्डवाः भवतो अदर्शनम् यर्हि नेयम् शोभिष्यते यत्र यथा इदं इदानीम् गदाधर त्वत्पदैः अंकिता भाति स्वलक्षणविलक्षितैः இமே ஜனபதாக ஸ்வரித்தாக சுபக்வ ஔஷதி வீருதா வனாதிரி நதி உதன் உதன்வந்தா ஹேதந்தே தவ வீக்ஷிதைஹி நீ இல்லைன்னா இந்த பூமியும் வந்து சோபிக்காது இந்த ஜனபதாக இந்த கண்ட்ரியும் வந்து பெருசா ஒண்ணும் சோபிக்காது ஏன்னா உன்னுடைய பாதஸ்பர்ஷம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு விருத்திங்கிறது ஏற்படும் சோ ந இயம் இயம்ங்கிறது பூமிஹி பூமி பார அவதார அவதாரனாயான்னு முன்னாடி சொன்னதை இங்க வந்து அந்த இயம்ங்கிறச்சே பூமி எடுத்துக்கணும் நம்ம சோ இயம் பூமிஹி அஹ் யதா இதானீன் அஸ்தி எவ்வாறு இப்பொழுது எப்படி இருக்கோ ததா அவ்வாறு ந சோபிஷ்யதே அவ்வாறு அழகுடன் கூடினதாக ஒரு பொலிவுடன் கூடினதாக இருக்காது பதைகி ஒன்னுடைய திருவடிகள்னால அதுவும் எப்படி இருக்கு ஸ்வ லக்ஷண அந்த ஸ்வ லக்ஷணங்கரிச்சு ஸ்வைஹி அசாதாரணைஹி வஜ்ர அங்குஷாதி லக்ஷண லட்சிதைஹிங்கிறார் சின்னிதைஹி பலவிதமான ஒரு அந் அந்த ஒரு ஒரு ரேகைகள் உண்டு கையிலையும் பகவானுக்கு அந்த ஸ்வ லக்ஷண தன்னுடைய லக்ஷணமான அந்த பாஷாங்குஷம் ஆயுதங்கள் எல்லாமே அவருடைய காலில் வந்து ஒரு சின்னமா இருக்கான் அந்த ஸ்வ லட்சண விலட்சிதைகி சின்னித்தமா இருக்கக்கூடிய தன்னுடைய லட்சணங்களினால் ஒரு சின்னம் அடையாளமிடப்பட்டி உன்னுடைய பாதங்களினால் அங்கிதா அஹ் ஒரு அங்கிதான்னா அந்த திருவடி பட்டத்தினால அங்க வந்து ஒரு பிரிண்ட் இருக்கும் இல்லையோ இந்த பூமியில அந்த பூமியில உன்னுடைய பிரிண்ட் இல்லைன்னா அந்த பிரிண்டட் அது இல்லைன்னா யதா அங்கிதா பாதி இப்பொழுது எப்படி உன்னுடைய திருவடிகளினுடைய அந்த அந்த ஃபுட்ரிண்ட்னால அப்படியே விளங்குகிறதோ பாதி பிரகாசமா இருக்கோ ததா சோபிஷ்யத்தே அது கட்டாயம் வந்து அந்த மாதிரி ஒரு பொலிவோட இருக்காது நீ இல்லைன்னா இமே ஜனபதாக இந்த பூமிகள் சுவிரு ஸ்விருத்தாக ஸ்விருத்தாக இருத்தன சமிருத்தி சுருத்த நல்ல ஒரு சமிருத்தியுடன் கூடினதாக இந்த பூமி இருக்கு சுபக்குவஷதி வீருதா நல்ல பழுத்த ஒரு அஹ் ஔஷதி ஆஹ் சுபக்குவம் ஒரு ஃபர்டைல் நல்ல செழிப்புடன் ஔஷதி மருந்துகள் அதுக்கப்புறம் வீருதகாங்கறச்சி இது கொடி நல்ல மரம் செடி கொடி இவைகளுடன் சமிருத்தியுடன் கூட இந்த ஒரு ஜனபதாக இந்த இது எல்லாமே கண்ட்ரி எல்லாமே வன அத்ரி நதி உதன்வதா வன காடு நதி அஹ் மலை பிரதேசங்கள் நதி அஹ் நதிகள் உதன்வதகாங்கிறச்சி உதன்மான்ங்கிறது சமுத்திரம் இவைகள் எல்லாமே ஏதந்தே ஏதந்தே வர்தந்தே நம்ம வளர்கின்றது எதனால் தவ வீக்ஹி உன்னோட கடைக்கண் பார்வை பட்டத்தினால அந்த பார்வையினாலேயே இவைகள் எல்லாமே வளர்கின்றன சோ தவ வீட்சிதைஹி உன்னுடைய பார்வைகளினால் இமே ஜனபதாக இந்த தேசங்கள் எல்லாமே சுவிருத்தா சுருத்தாக அதாவது ஸ்விருத்தாக நல்ல சமிருத்தியுடன் கூடினவைகளாக சுபக்குவ நல்ல செழிப்புடன் கூடின ஔஷதி மருந்து செடிகள் அதுக்கப்புறம் வீருதகா கொடிகள் இவைகளுடன் கூடினதாக அதுக்கப்புறம் மலை நதி சமுத்திரங்கள் இவைகள் எல்லாமே ஏதந்தே வளர்கின்றன அதனால நீ விட்டுட்டு போன என்ன ந ததா சோபிஷ்யசே சோபிஷியத்தை இந்த பூமியானது நீ இருக்கிறச்சே எப்படி பொலிவுடன் கூடினதாக இருக்கோ நீ இல்லைன்னா இந்த பூமியினுடைய ஒரு அழகே போயிடும் அதனால நீ இருன்னு அவ கேட்டுக்கிறா குந்தி ஆஹ் இதோட இருக்கட்டும் வாகீஷா எஸ் வதனே லக்ஷ்மீர் எஸ் வக்ஷசி எஸ் யாஸ்தே சம்பித்து தம் ரிசிம்ஹம் பஜே